ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடி ஆக்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கவர்மெண்ட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2021 அப்படின்னு ஒரு ஆக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதை ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் இன்டர்நெட் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். நெட்டு ரிலேட்டடான ஒரு லா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம லீகலாக எல்லா வேலையும் பார்க்கலாம், நம்ம நம்ம சேஃப்டியாக இருந்துக்கலாம். அண்ட் வேற யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி அப்டேட்டடாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். நான் லாஸ் பற்றி அப்பப்போ நான் படிச்சுப்பேன். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இதை சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இதில் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், இதை பற்றின சில அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீலெவல் பிளாட்ஃபார்ம். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப் பிளாட்ஃபார்ம். ரீசெண்டாக கிராஜுவேட் ஆனவங்க இல்லாட்டி வேலை தேடி அலையிறவங்க அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து காமனாக ஒரு காம்படிஷன், அதாவது ஒரு சேலஞ்ச் மாதிரி வைக்கிறாங்க. இது கோடிங் ரவுண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரவுண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக என்கிட்ட ஸ்கில் இருக்குது, அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் வேலை வாங்கணும் அப்படின்னா இவங்க பிளாட்ஃபார்மாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட்டாக இந்த சைட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இவங்ககிட்ட வேறு ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இங்கே உங்ககிட்ட சேட்டில் போய் கேட்கலாம். அவங்க உங்களுக்கு அப் டு டேட் மெசேஜஸ் கொடுப்பாங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்க கரண்ட் டெக்னாலஜி அதாவது இன்டர்நெட் வேர்ல்டு வந்து ரொம்ப நல்லதா இல்லை ரொம்ப கெட்டதா, அந்த மாதிரி ஒரு டாபிக் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க நிறையா பேர். சில பேர் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு சோசியல் மீடியா அதுக்கப்புறம் இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம்ஸில் எவ்வளோ நல்லது கிடைக்குதோ அதை விட அதிகமாக கெட்ட விஷயங்கள்லாம் இப்போ நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இப்போ சீட் பண்ணுறாங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் நிறையா யூஸ் ஆகிட்டே இருக்குது. நிறையா ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது, அந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால நிறைய பேர் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது புதுசாக இந்த ஆக்ட் விட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்லேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்தியாவில் வந்து இன்டர்நெட் எப்போ வந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1984 தான் வந்துச்சு இன்டர்நெட் அப்படின்ற கான்செப்டு. அதுவும் அப்ளிகேஷனாக வரல, பேச்சு வாக்கில் தான் வந்துச்சு. அப்ளிகேஷனாக எப்போ வர ஆரம்பிச்சிருச்சுன்னா 86 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வரப்போகுதுன்னு தான் சொன்னாங்க, தவிர கொண்டு வரல. ஸோ 95 தான் கிட்டத்தட்ட வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஃபைனலாக எல்லா கையிலையும் கிடச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 பீரியடில் தான். ஸோ அந்த பீரியடில் தான் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா, அந்த கேபிள், மோடம், அந்த மாதிரிலாம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு யாகோ, மெயில், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2000 தான் இந்த இன்டர்நெட் கான்செப்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் நம்ம கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு இதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஆக்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அதாவது இன்டர்நெட்டு எலக்ட்ரிக் ஐட்டம்னாலே பேசிக்காக எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டு, இ சிக்னேச்சர், அந்த மாதிரிலாம். நான் வந்து ஹிஸ்ட்ரி லெசன்லாம் எடுக்க விரும்பல, எனக்கும் அது ரொம்ப தெரியாது. பட் ஜென்ரலாக ஒரு ஓவர் வியூ தரேன். அதாவது இந்த ஆக்ட் எப்போ ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னு 2000 அந்த வருஷம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா 2005 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் எல்லாருமே ஃபேமிலியர் ஆனாங்க. 2006 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் கம்பெனி இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2008 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2G கான்செப்ட் வந்துச்சு, ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்துச்சு, நீங்கள் 2G சிம் போட்டு GPRS, GPS லொக்கேஷன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. 2009 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3G வர ஆரம்பிச்சிருச்சு. 2010 எக்கச்சக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால 2011 லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து இன்னொரு ஆக்ட் போட்டாங்க. அதாவது இன்டர்நெட்டில் எப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும், நெட்டை வச்சு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் 2011 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ என்ன சொல்கிறது, இப்போ இருக்க அளவுக்கு அவ்வளோ பாப்புலர் இல்லை. இன்டர்நெட்டோட காஸ்ட் ரொம்ப அதிகம், ஃபோன் எல்லாருமே வச்சுக்கல, கொஞ்சம் பேர் தான் வச்சுக்கிட்டாங்க. அதனால அது பெருசாக தெரில. 2011 அதாவது 11 இப்போ 2021, இந்த 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப டெவலப் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு 100 வளர்ச்சி ஆயிருச்சு. அப்போ 10 முன்னாடி போட்ட ரூல்ஸ் எல்லாம் செட் ஆக மாட்டேங்குது. அதனால நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்போ 10 கழிச்சு நம்ம கவர்மெண்ட் வந்து 2021 நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ரூல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜர் சேஞ்சஸ் எல்லாம் எந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நிறைய சேஞ்சஸ் மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சோசியல் மீடியானா என்ன, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், இந்த மாதிரி இருக்க எல்லாமே சோசியல் மீடியா. செகண்ட் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ஸ்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், இதுவுமே இப்போ ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. ஓடிடினா ஒன்றும் இல்லை, அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸு, டிஸ்னி ஹாட் ஸ்டார், அந்த மாதிரிலாம் சொல்லணும்ல அதெல்லாம். ஸோ இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்துச்சு, ஜஸ்ட் இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட்கிட்ட சேட் பண்ணணும், நான் வந்து என் ஃபேமிலிட்ட சேட் பண்ணணும், பேசணும் அப்படின்னா ஒரு நார்மல் கம்யூனிகேஷனாக வந்துச்சு. நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து ஒரு பெரிய கார்பரேஷனாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட நம்மளோட டேட்டாவெலாம் வாங்கி அவங்க வந்து ஆட் கம்பெனிஸ்க்கெலாம் விற்கிறாங்க. ஸோ அதை வச்சு பல கோடி டாலர்ஸ் வந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கார்பரேஷனாக மாறிடுச்சு. அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவிஸ் மட்டும்தான் முந்திலாம் இருக்கும். முந்த காலத்துலலாம் படம் எடுப்பாங்க, தேட்டரில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லா படத்தையும் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுறதுனால எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எந்த மாதிரி படம் வேணாலும் ரிலீஸ் பண்ணுறாங்க. நிறைய அடல்ட் கண்டென்ட், செக்ஷுவல் கண்டென்ட், ஹார்ம்ஃபுல் கண்டென்ட், இந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. எந்த மாதிரி ரூல்ஸ் அப்படின்னா, நான் எக்ஸாக்டாக அந்த 10 பேஜை ரீட் பண்ண விரும்பலை, சம் ஹைலைட்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் நியூஸ் நிறையா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி பீப்புளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ மொதல் மொதல் யார் ஆரம்பிச்சிருப்பா, ஒரு ஃபஸ்ட்டு பர்சன் தான் ஆரம்பிச்சிருப்பான். என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பர்சன் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுவான், அது ரெண்டாவது ஆக போகும். இந்தவங்க ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க, இவங்க ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி ஒரு தப்பான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளில் 2 நாளில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறனால என்ன ஆகுது அப்படின்னா, தப்பான விஷயம் எல்லா இடத்துக்கும் போயிருது. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேக்சின் போடாதீங்க, அந்த மாதிரிலாம் தப்பான ஃபேக் நியூஸஸ்லாம் நிறையா ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கவே மாட்டாங்க, பட் அவங்க அதை சொன்னதாக சொல்லி இந்த மாதிரி ஃபேக் நியூஸ். ஸோ ஃபேக் நியூஸ் எக்கச்சக்க விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணி பணம் கொள்ளையடிக்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் திருடுறாங்க, பொய்யான தகவலை ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா இது பாதிக்கப்படுறாங்க நிறையா பீப்புள். அதனால் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, இப்போ உங்க பிளாட்ஃபார்ம்ல யாராச்சும் ஒரு ஃபேக் நியூஸ் போட்டாங்க அப்படின்னா அதை நீங்க மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணி இன்கேஸ் ஃபேக்கா இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க உடனே உடனே ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபேக் நியூஸ் முத முத ஒரு பர்சன் போட்டிருப்பாங்க, அந்த பர்சனோட டேட்டாவை நீங்க வந்து கவர்மெண்ட்ட நீங்க ஷேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், போலீஸ், சிபிஐ, அந்த மாதிரி பர்சன்ட்ட அவங்க மேல நாங்க கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்போம். அப்படி இதெல்லாம் அந்த ரூல்ஸ்க்கெல்லாம் நீங்க ஒத்து வந்தாதான் இனிமேல் வந்து உங்க பிளாட்ஃபார்மை நீங்க இந்தியால ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ யாராச்சும் ஃபேக்காக ஏதாச்சும் நியூஸஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்பெனி வந்து அந்த நியூஸஸ்லாம் ஸ்டாப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கம்பெனி வந்து அந்த பர்சனை வந்து அஃபீஷியல்ஸ்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் அஃபீஷியல் வந்து இந்த மாதிரி தப்பாக நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, அந்த பர்சனோட டீட்டெயிலை கொடுங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே இப்போ கொடுத்துடணும். அதுதான் ரூல். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுச்சு. மே மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஓகே பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஓகே ஆகி இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜூன் போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாமே இந்த ரூல்ஸ் எல்லாம் அஃபீஷியலா இருக்கு. அதனால எந்த ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தப்பா ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க கவர்மெண்ட், இது எல்லாமே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க. திடீர்னு யாரோ ஏதோ சொல்கிறாங்க அப்படின்றக்காக அந்த வெப்சைட் போகிறது, அந்த இடத்துல லாகின் பண்ணுறது, எது வந்தாலும் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இனிமேல் பண்ணாதீங்க. அது எல்லாமே அஃபீஷியலாக ஒரு க்ரைம் அப்படின்ற மாதிரி இனிமேல் ரெஜிஸ்டர் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அஃபீஷியலாக நீங்கள் தெரியாதனமாக ஃபேக்காக ஸ்ப்ரெட் பண்ணீங்க, அது யாராச்சும் ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயில் டைம் கூட கிடைக்கும். அது எல்லாத்துக்குமே சாத்தியம் இருக்குது. ஏன்னா அப்படிதான் நம்ம கவர்மெண்ட் லா புதுசா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரியாமே பண்ணிடுறாங்க. ஸோ அதனால நான் சொல்றேன். அண்ட் இன்னொன்று நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல சொன்னேன், நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க கண்டென்ட்ஸ் எக்கச்சக்கமா ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையோ இண்டிவிஜுவலா நீங்க வெரிஃபை பண்ணணும். இல்லாட்டி என்ன சொல்றது, இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் வந்து அவங்க பேரண்ட்ஸோட ஃபோன் எடுத்து அக்சஸ் பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வச்சுக்க கூடாது. அதுக்கு ஒரு பாஸ்வேர்டோ இல்லை ஒரு செகண்டரி ப்ரொடெக்ஷன் மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சம் ரூல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க.
அதான் பேசிக்கா நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில நடக்கிறது, அதனால நான் இதெல்லாம் கொஞ்சம் சொல்றேன் சோ தட் நீங்க கொஞ்சம் சேஃப்டியா இருந்துப்பீங்க அப்படின்ட்டு. இப்போ உங்க வீட்லயே நீங்க ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஆப்ஸ் உங்க வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க, நீங்க உங்க ஐடி போட்டு லாகின் பண்ணிருப்பீங்க, அப்ப என்ன ஆகும், அதுல சம் அடல்ட் கண்டென்ட் இல்ல வயலண்ட் கண்டென்ட் ஏதாச்சும் இருக்கும், உங்க சில்ட்ரன்ஸ் அக்சஸ் பண்ணிடுவாங்க தெரியாதனமா. அப்போ அதெல்லாம் தடுக்கிற மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணும் போதே அவங்க சேஃப்டியா டெவலப் பண்ணிடணும் டெவலப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து ஒன்று ரெண்டு சாம்பிள் தான், பட் இந்த மாதிரி எக்கச்சக்கது இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2021 அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, அதை ஜஸ்ட் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க ரூல்ஸ் கவர்மெண்ட் போட்டிருக்கு, அதில் சம் பேசிக் ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா ரூல்ஸையும் நான் இங்கே ரீட் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஒரு லா ஸ்கூல் மாதிரி ஆயிரும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லா வந்திருக்கு, அந்த லால இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு சம் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தரேன். அதை போய் நீங்கள் படிச்சு நல்லா அவேர் ஆயிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இன்டர்நெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே தெரியல, நம்ம டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. நீங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க, பட் உங்க ஐடி ஐடி மூலமா வேற யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணாலோ அது உங்களுக்கு தான் பிரச்சனையாகும். நம்ம தான் நம்ம சேஃபா இருந்துக்கணும். கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் ஜஸ்ட் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன்னா. நிறைய பீப்புள் அவேர்னஸே இல்லாம இருப்பாங்க, தேவையே இல்லாம ஒரு ஃபன்னி வீடியோக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பார்ப்பாங்க. பட் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ ஜஸ்ட் நம்மளோட வெப்சைட் போங்க, கவர்மெண்ட் வெப்சைட், அங்கே போயிட்டு இந்த ஆக்டை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் படிங்க. அப்பப்போ கரண்டாக என்ன நடக்குது நம்ம கண்ட்ரியில் நம்ம ஸ்டேட்டில் அப்படின்றத கொஞ்சம் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், வேறு ஏதாச்சும் இன்னும் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.